வந்து ஆய்வு நம்பர் 2. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், தண்ணி இருக்குது, கடுகு போட்டிருக்கேன், ஏதோ ஒன்று நினச்சிக்க வேண்டாம், ஒரு ஸ்பூன் இருக்குது, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா கிளறேன். இதனுடைய நோக்கம் வந்து, என்னுடைய நோக்கம் என்னங்க, கலக்கிறது இல்லை, நான் வந்து தண்ணீர் தெளிவடைய வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய நோக்கம் தண்ணி கடுகை வந்து படியை வச்சு தண்ணீரை தெளிவடைக்கணும். எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வைக்கணும், எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சிடணும், தண்ணியை தெளிய வச்சிடணும், தண்ணியை தெளிய வச்சிடணும், தண்ணியை தெளிய வச்சிடணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்குறேங்க, கொஞ்சம் கவனிங்க, என்ன பண்ணிகிட்ருக்குறேன், ஆமாம், நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் தெளிவு, நான் வந்து தண்ணீரை தெளிவு பண்ணணுன்றது என்னுடைய நோக்கம், ஆனால் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்னுடைய நோக்கம் தண்ணீர் தெளிவடைய வேண்டும், ஆனால் நான் செய்கிறது என்ன பண்ண, தண்ணியை கலக்கிக்கிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? தண்ணீர் தெளிவடைய நான் என்ன செய்யணுங்க, விட்டா போதும், விட்டா போதும், என்ன ஆகும், ஸ்பூன் ஓரமாக போய் நின்றுக்கும், சுழல்கிற தண்ணீர் சுழற்சி குறைஞ்சி நிற்கும், கடுகு என்னாயிடும், படிஞ்சிரும், தண்ணீர் தெளிஞ்சிரும். தண்ணீர் தெளிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நீ எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் தெளிஞ்சிரும், நீ செய்யறது தான் பிரச்சனை, செய்யாமல் விட்டீங்கன்னா என்ன ஆகிடும், சீக்கிரம் தெளிஞ்சிரும். இதுவும் நம்ம மனசும் ஒன்றா வீரா, என் மனசில் எனக்கு இந்த கெட்ட எண்ணம் வரவே கூடாது, இந்த பொறாம உணர்வு வரவே கூடாது, இந்த அசிங்க அசிங்கமாக வருது இது மட்டும் வரவே கூடாது, தப்பு தப்பாக வருது வரக்கூடாது, இதுலேருந்து மட்டும் எப்படியாச்சும் வெளியே வந்துட்டா போதும்பா, இதை மட்டும் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டிகிட்டு இருந்தா சரியாகுமா, சரியாகுமா சொல்லுங்கள், விடாமல் தொடர்ந்து கிண்டுறது, ஏன்னா நம்ம ஜெயிச்சாகணும்ல, நம்ம நோக்கமே அப்படி தானே சார், மனசை வெற்றி கொள்கிற நோக்கம் தானே நம்மளுடைய, ஆ உடைய நல்ல மொத்தமான கிளாஸாக தான் வாங்கியிருக்கிறோம், போட்டு எப்படியாச்சும் நாம் கிண்டி என்ன பண்ணணும்னு நினச்சிட்றோம், வெற்றி கொன்று விட வேணும்னு நினச்சிட்ருக்கோம், புரியுதுங்களா? மன இது சுற்றி என்ன செய்ய முடியாதுங்க, மன தெளிவை உருவாக்க முடியாது, நம்ம கைவசம் அது இல்லைன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் என்னங்க, அப்போ அடுத்தது உங்களுக்கு என்ன உணர்வு வந்தால் என்ன வந்தால் நீங்கள் என்னங்க பண்ணணும், நமக்கு இதில் எந்த வேலையும் இல்லை, நாமளாக போட்டு ஸ்பூனை போட்டு கிளற மாதிரி என் அறிவை போட்டு கெண்ட வேணாம்னு புரிஞ்சிக்கிட்டால் வேலை முடிஞ்சுது, அப்போ என்ன ஆகிடும், அது ஈஸியாக சீக்கிரம் செட்டு ரேட்டுங்கிறது நேச்சுரலாகிடும், புரிஞ்சுதுங்களா?